சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் உள்ள பைக் ஷோரூம் ஒன்றில் பூபதி என்ற இளைஞர் பைக் வாங்குவதற்காக சென்றுள்ளார். தனக்கு பிடித்த மாடல் பைக்கை அவர் பதிவு செய்துவிட்டு அதற்கான பணத்தை கொடுத்த போது ஷோரூம் ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏனில் 2.5 லட்சம் ரூபாய் மொத்தத்தையும் 1 ரூபாய் நாணயங்களாகவே அவர் கொண்டு வந்திருந்தார். இதையடுத்து பூபதி அவரது நண்பர் ஷோரூம் ஊழியர்கள் இணைந்து பல மணி நேரங்களாக அந்த நாணயங்கள் அனைத்தையும் எண்ணி முடித்தனர். இதன் பிறகு பூபதி தனது புதிய பைக்கை வாங்கி சென்றுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.